ஹாய் ப்ரோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காருக்கு தேவையான புது ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்து ஆள் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போது பார்க்கக்கூடிய இந்த ஐட்டம் என்னன்னு நம்ம சொல்லிடுறேன் சிசிடிவி கேமரா காருக்கு தேவையான சிசிடிவி கேமரா நம்ம வீட்டில் எல்லாம் எப்படி சிசிடிவி கேமரா வந்து நம்ம சேஃப்டிக்கு வேண்டி நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி காருக்கு வந்து சிசிடிவி கேமரா கம்பல்சரியாக ஃபிட் பண்ணணும் ஃபாரினில் நீங்கள் யூரோப் கண்ட்ரி ஃபாரின் எங்கே எடுத்தாலும் கம்பல்சரியாக இந்த கேமரா வந்து எல்லா கார்லேயுமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஆப்போசிட்டில் என்ன வண்டி போகுது எவ்வளோ ஸ்பீடில் போகுது ஆக்சிடெண்ட்டு பிரச்சனை எதாக இருந்தாலும் காரில் வந்து யார் மேலே தப்பு என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வேண்டி பாலினில் மேக்சிமம் எல்லா கார்லேயுமே இந்த கேமரா இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து கூடி சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம இந்த கேமரா என்னென்னு பார்த்துடலாம் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா வருது ரெண்டு டைப்பில் கொடுக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெக்கார்டிங் மட்டும் ஆகுறது இனி ஒன்று பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்டும் ரெண்டு சேர்ந்து ரெக்கார்டி ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த அன்பாக்ஸ் பண்ணுற இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பேக் ரெண்டுமே இருக்குது இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் நைன் நைன்டி போட்டிருக்காங்க பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா இந்த ரேட்டுக்கு இது வருத்தம் கேட்டிங்கன்னா தாராளமாக வருத்தது தான் தாராளமாக பத்தாயிரரூவா செலவு பண்ணலாம் பத்து லட்ச ரூபா கொடுத்து நம்ம காரை வாங்குகிறோம் நம்ம காரை சேஃப்டியாக பாதுகாக்கிறதுக்கு பத்தாயிரரூவா செலவு பண்ணலாம் தப்பே இல்லை இந்த பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவாங்கிறது வந்து எம்ஆர்பி தான் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல கடைக்கு ஷாப்புக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரியேஷன் வரும் இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட ஆர்சி கேபிள் ஒயரிங் கிட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து டிஸ்பிளேலேருந்து பேக் வரைக்கும் போகும் இது வந்து கேமராக்கு தேவையான பவர் கேபிள் இந்த ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூஸு இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணுறனால என்ன ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒயரும் நம்ம கட் பண்ண வேண்டாம் சீவ வேண்டாம் ஜாயிண்ட் அடிக்க வேண்டாம் ஒரிஜினல் அப்படியே ப்ளக் ப்ளக் அண்ட் ப்ளே அப்படியே நீங்கள் ஒரிஜினாலிட்டி அப்படியே குத்திக்கலாம் ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது எல்லா காருக்குமே தேவையான ஒரு ப்ராடக்ட் எப்படி நம்ம காரில் இந்தியா கவர்மெண்ட் வந்து ஏர் பேக் ஃபர்ஸ்ட் இல்லாமல் வந்துச்சோ பேசிக் வண்டியில் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி ஸ்டேரிங் டிரைவர் ஆச்சு வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஏர் பேக் கம்பல்சரி ஆச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கோ ட்ரைவருக்கும் கம்பல்சரி ஆச்சு அந்த மாதிரி இது கூடி சீக்கிரம் கம்பல்சரி ஆகும் இது யூ இது ஃபிட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய யூசேஜ் இருக்குது நம்ம காரு நம்ம வந்து மொபைல்லேயே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இதோடய ப்ளஸ்ஸே அது தான் மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம ஷாப் நம்மளுடைய கடையை வந்து எப்படி நம்ம மொபைலில் நம்ம சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி மொபைலில் நம்ம வாட்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம கார் எங்கே நிற்கிது எப்படி நிற்கிது சேஃபாக நிற்குதா நம்ம காரை சுற்றி என்ன நடக்குது காருக்கு எதை டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம் டோல் ஓல்ட்டு தான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு லட்சக்கணக்காக நம்ம பணம் போட்டு கார் வாங்குகிறோம் நம்ம காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி சேஃப்டிக்கு இதை நம்ம ஃபிட் பண்ணுறது தப்பே இல்லை பத்தாயிரரூவா செலவு பண்ணலாம் இதை வந்து கேமரா வந்து செட்டிலையும் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே ஆண்ட்ராய்டு போட்டிருக்கேன் டபுள் டென் போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் கேமரா அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் தப்பில்லை நம்ம இந்த கேமராவையும் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த கேமரா வண்டியில் அப்படியே விட்டுட்டு இதில் வர்ற கேமரா நம்ம எடுத்து வச்சுட்டு வண்டியில் நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிற கேமராவில் அட்டாச் பண்ணிக்கலாம் முன்னாடி என்ன நடக்குது அதுவும் பார்த்துக்கலாம் பின்னாடி என்ன நடக்குதும் பார்த்துக்கலாம் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குதுல அதில் மெமரி கார்டில் சேவ் ஆகிக்கும் அந்த ஸ்லாட் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஆன் ஆஃப் சுவிட்சு இதுதான் அந்த கேமரா த்ரீ எம் ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ அப்படி மிரரில் இதுதான் மெமரி கார்டு ஸ்லாட்டு மெமரி கார்டு அப்படியே ப்ளக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைல் மாதிரியே இதை ப்ரெஸ் பண்ண அப்படியே உள்ளே போயிடும் அமுத்தி பிடிச்சிங்கன்னா வெளியே வந்துடும் மெமரி கார்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டும் ஆயிடும் தேவைன்னா அதோடய ஃபுட்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல் ஹெச்டி வாட்டர் ப்ரூஃப் நைட் மோட் கேமரா தான் இந்த ப்ராண்டில் தான் வருதுட்டேன் கேமில் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது நான் பிடிச்சி பார்த்தேன் அந்த கேமராவை அதோடய வெயிட் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குது லென்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா கேமரா கவரேஜ் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு அல்டோக்கு ஃபிட் பண்ணியிருந்தோம் அந்த கே ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ மொபைலில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போது அந்த கார் நோக்கி அந்த கார் பார்த்தா நான் போயிட்டுருக்கேன் இந்த காருக்கு தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டிகிரியில் வந்து இது கவர் பண்ணும் அந்த கேமரா அந்த காருக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் அந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம் மிரருக்கு கீழே வந்து நம்ம கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படியே நான் ஒய்ஃபை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் நான் இன்னொரு மொபைலில் கவரேஜ் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் கிளாரிட்டியாக இருக்குது பக்காவாக இருக்குது நான் அந்த காருக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் அந்த காரில் இருந்து தான் என்னை வீடியோ எடுத்துகிட்ருக்கு அது வந்து மொபைலில் தெரியுது இதுதான் அந்த கேமரா மெமரி கார்டு ஸ்லாட்டு ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது அதுதான் கேமரா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இருந்து பார்த்தா மேக்ஸிமம் தெரியாது ஏன்னா உள்ளே வந்து பிளாக்காக இருக்கும் சின்னதாக அந்த லென்ஸ் மட்டும்தான் தெரியும் இப்போ நான் வந்து இந்த கார்டு தான் ரெக்கார்டு பண்ணிகிட்டு கேமராவை அது மொபைலில் ஒய்பைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால தெரியுது அந்த கார்டு தான் எனக்கு ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கு அந்த கார்டு தான் என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு இந்த மொபைலில் தெரியிற வீடியோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தாராளமாக வாங்கலாம் வருத்து தான் இந்த கேமரா வந்து ரெண்டு டைப்பில் வருது ஒன்று ஆகும் பேக்கும் ரெக்கார்ட் ஆகும் இந்த ஆப் தான் ரோட் கேம்னு போட்டிருக்க பாருங்கள் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரோடு கேமுங்கிற இந்த ஆப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிரும் உங்கள் காரை வந்து நீங்களே வாட்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன்